कथं हि इदम् अनुष्ठानं मादृशः प्रतिषेधतु कथं वा अभ्यनुजानातु साहसैकरसां क्रियाम् அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறார். ஏன்னா சந்திரகேது வந்து ரதத்துலேருந்து இறங்குறேன், அந்த லவன் வந்து கீழே பதாத்தியாக இருந்து சண்டை போட்டுருக்கான், ஆகையினால நானும் வந்து ரதத்தில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரதீச்ச ரதினா சார்த்தம் பதாதிஷ்ச பதாதினா குஞ்சரஸ்தோ கஜஸ்தேன யோத்தவ்யோ பிருகுநந்தன அப்படின்னு சதுர்வர்க சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. ஸோ ரதி ரதத்தில் இருக்கக்கூடியவன் ரதினா சார்த்தம், ரதத்தில் இருக்கிறவனோட தான் சண்டை போடணும். பதாதிஷ்ட பதாத்தினா காலாட்படை காலாட்படையுடன், குஞ்சரஸ்தகா கஜஸ்தேன யோத்தவ்யா, யானையில் இருக்கிறவன் தான் யானையில் இருக்கிறவனோட சண்டை போடணும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் இது. ஆகையினால நான் வந்து ரதி ரதத்தில் உட்காந்துண்டு நான் வந்து காலில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லவனோட நான் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு இதை நான் எப்படி தடுக்கிறதுன்னு கேட்குறேன். என்னால் தடுக்க முடியாது, ஏன்னா நியாயமான ஒரு வார்த்தையை தான் இந்த குழந்தை சொல்லியிருக்கான் சந்திரகேது அப்படின்னு சொல்லி சுமந்திரர் வந்து சொன்னார் அந்த ஸ்லோகத்தை. மேலே சந்திரகேது படி ராகவி. चंद्रकेतुः सदा तातमिश्राः अपि इति प्रियसखम् अर्थसंशयेषु आर्यमेव पृच्छन्ति सत्यमार्यो विमृशत्. तातमिश्राः अपि पितुः तातमिश्राः अपि अल्लद् पितुः प्रियसखम् तातमिश्राः अपि न तन्नुडय अप्पा लक्ष्मणन சொல்றார். லக்ஷ்மணனும் பிதுஹு பிரியசகம் அர்த்தசஞ்சயேஷு ஆரியம், அவருடைய அப்பா. தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து தாத்தமிஸ்ராஹாங்கிறச்சு லக்ஷ்மணன், பிதுஹூஸ் பிரியசகம் அப்படின்னா தசரதர். தசரதருக்கு வந்து பிரியனான ஒரு நண்பன் அப்படிங்கிற காரணத்தினால அர்த்தசஞ்சயேஷு அர்த்தம் ப்ராப்பர் விவகாரங்கள் எப்படி என்ன ஏதுங்கிறது கர்த்தவியம் அகர்த்தவியம்ங்கிறது அர்த்தசஞ்சயம் சம்சயம், சம்சயம்னா டவுட் இல்லையா. ஸோ அர்த்த சம்சயம்ங்கிறச்சு எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாங்கிற ஒரு சந்தேகம் வர்ற இடங்களில் துவாமேவ பிரச்சந்தி, உங்களை தானே வந்து கேட்பர் யாரு லக்ஷ்மணன். தத் கிம் ஆர்யா விமர்சதி, ஆகையினால நான் உன்னை கேட்குறேன் நீ என்ன நினைக்கிற, கிம் விமர்சதி நீங்க என்ன நினைக்கிறேள். சுமந்திரா साङ्ग्रामिको न्यायः एष धर्मः सनातनः नियम् हि रघुसिंहानां वीरचारित्रपद्धतिः. एवं यथा धर्मम् अभिमन्यसे, நீ நினைக்கிறது வந்து தர்மத்தை தாண்டாமல் இருக்கக்கூடிய தர்மம் அனதிக்ரம்யான்னு அர்த்தம் யதா தர்மம். ஸோ தர்மம் தர்ம மார்க்கத்தில் தான் இருக்கக்கூடிய விஷயத்த நீ வந்து அபிமன்யசே சொல்கிற. ஏஷ சங்கிராமிக்க நியாயா, இதுதான் சங்கிராமத்துக்கு உண்டான ஒரு தர்மம். சங்கிராமங்கிறச்சு சண்டை, யுத்த தர்மமானது இதுதான். யுத்தத்து ஃபஸ்ட்டு யுத்தத்தினுடைய நியாயம் இது. ஏஷ தர்மஹா சனாதனஹா, இதுதான் பழமையான ஒரு சனாத்தனஹாங்கிறச்சு புராதனமான ஒரு தர்மம், இப்போ காலங்காலமாக அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற ஒரு தர்மமானது இதுதான். வந்து சனாங்கிறது ஒரு அவ்யயங்கிறா, ஸோ புராதனம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ சனாதனஹா இயம் ஹி இதுதான் ரகுசிம்ஹானாம், ரகுவம்சத்தில் பிறந்த ஒரு இது சிங்கம்னா இங்க வந்து ரூபகமா எடுத்துருலாம் அதை. ரகு சிம்ஹானாம் ரகுவம்சத்துல பிறந்தவர்களுக்கு வீர சாரித்திர பத்ததிஹி, அவளுடைய வீரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கே, அந்த பராக்கிரமத்தினுடைய ஒரு வியாபாரம் செயல்கள் அதனுடைய ஒரு பத்ததி ஒரு மார்க்கம் இதுதான். ரகுவம்சத்துல பிறந்த அப்படியே சிங்கம் போல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் இதுதானே, அதனால இது இதுதான் வந்து நியாயம் இதுதான் தர்மம். சந்திரகேது அப்ரதிரூபம் வசனம் ஆரியஸ்ய இத்திஹாசம் புராணம் ச தர்ம பிரவச்சனானி ச அவந்த ஏவ ஜானந்தி ரகுநாம் ச குலஸ்திதி. அப்ரதிரூபம் வசனம் ஆரியஸ்ய, பிரதிரூபம்னா அதுக்கு வந்து பதில்
ஸோ இது வந்து தெர் இஸ் அனதர் ரீடிங் கால்டு பிரதிரூபம் ஆர்யஸ்யன்னு ஒரு ரீடிங் இருக்குது. பிரதிரூபம்னா அனுரூபம்னு எடுத்துக்கணும், அப்பிரதிரூபம்னு போட்டிருந்ததுன்னா அனுபமம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டுருக்கணும். ஸோ அப்பிரதிரூபம் உவமையற்ற ஒரு வார்த்தையானது தங்களால் கூறப்பட்டது, ஆர்யஸ்ய வச்சனம் உங்களுடைய வார்த்தை. ஏன்னா இதிகாசம் புராணம் தர்ம பிரவச்சனானி தர்மத்தை பற்றி கூறுகின்ற இது பிரவச்சனம்னா நித்திய நைமித்திகம் முதலிய தர்மங்கள், அதனுடைய பிரவச்சனம்னா பிரகாசனம், இதை தெரிவிக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள். ஸோ இதிகாசம் புராணம் தர்மசாஸ்திரங்கள் இவைகள் எல்லாமே இவைகளை பவந்தகா ஏவ ஜானந்தி, உங்களுக்கு தான் தெரியும் என்னது. மேலும் ரகுணாம்ச குலஸ்திதிம், ரகுகுலத்தினுடைய ஒரு மரியாதை, ஸ்திதிங்கிறது ஒரு மரியாதை, என்ன ஒரு எல்லை இருக்கு, எதுல நிலைநாட்டு நிலை பெற்று இருக்கிறது இந்த ரகுகுலம்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ரைட். பவந்தகா ஏவ ஜானந்தி. இந்த இடத்துல வந்து அந்த இதிகாசம்ங்கிறது ஒரு அனக்ரானிசம் மாதிரி ஆயிடுறது இல்லை, அதாவது என்ன சொல்லுவா, எரர் இன் டைம் லைனா. ஏன்னா ராமாயணம்ங்கிறது ஒரு இதிகாசம், அதுக்கப்புறம் தான் மகாபாரதம்ங்கிறது ஒரு இதிகாசம். அப்போ இங்கே எந்த இதிகாசத்தை பற்றி சொல்கிறா, நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் இதிகாசம் இல்லையா. அதுக்கு வந்து கீழே ஒன்னே ஒன்று சொல்கிறார் வால்மீகி ஏற்கனவே எழுதிட்டார் இல்லையா, என்னது. ராமாயணம் இவாளுக்கு சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா, சோ அதை அப்படி கொடுத்தாங்களா. இவாளுக்கு சொல்லி தந்துட்டான்னா இப்போ இவாளுக்கு உண்டி தானே தெரியும், அது வந்து சந்திரகேதுக்கு தெரியாதே. ஓகே, வால்மீகி எழுதினதுன்றத பத்தி வெறும் அந்த ஓகே இமீடியட் சர்க்கிளுக்கு தான். இமீடியட் சர்க்கிளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சங்கிராமத்துக்கு உண்டான ஒரு தர்மமானது அதுல கூறப்பட்டிருக்குங்கிறது எப்படி தெரியும் இல்ல. அதுக்கு வந்து தர்மார்த்த இதிகாசத்தினுடைய லட்சணம் என்னன்னா, தர்மார்த்த காம மோக்ஷாணாம் உபதேச சமன்விதம் பூர்வவிருத்தம் கதாயுக்தம் இதிகாசம் பிரச்சக்ஷதேன்னு இருக்கு. இன்னைக்கு வேணா நமக்கு வந்து இதிகாசம்ங்கிறத வந்து வெறும் ராமாயணம் மகாபாரதம்ங்கிறத குறிக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொன்று இஹ ஆச என்று இவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லி பூர்வ விருத்தத்தை சொல்லக்கூடிய எந்த ஒரு டெக்ஸ்டுக்குமே இதிகாசம்னு பேர். அந்த பூர்வ விருத்தத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷ இவைகளினுடைய உபதேசம் இருந்ததுன்னா அப்ப அந்த கதைக்கு வந்து இதிகாசம்னு பேர். ஓகேயா, அதை பேஸ் பண்ணி அந்த இதிகாச லட்சணத்தை பேஸ் பண்ணி இங்க இதிகாசம் புராணம் சேன்னு அவர் சொல்றார் உத்தராம சரித்திரத்துல. இல்லைன்னா வந்து இட் இஸ் அன் எரர்னு விடுவா இல்லையா, டைம் லைன்ல ஒரு க்ரோனாலஜிக்கல் எரர்னு விடலாம் அதை. இதிகாசம் புராணம் ச தர்ம பிரவச்சனானி ச பவந்த ஏவ ஜானந்தி ரகுணாம் ச குலஸ்திதி. இதுக்கு ஒரு அலங்காரம் போட்டிருக்கார், துல்லிய யோகிதான்னு போட்டிருக்கார். இங்கே இது வந்து அந்த சமுச்சயம் வராதா துளிய சமுச்சயம் யோகிதா, கட்டாயம் உண்டு, சமுச்சய எனக்கு அலங்காரம். அதுதான் தோணி நான் மெனக்கெட்ட துளிய யோகிதா இல்லன்னு பாத்துட்டு போட்டு கீழே பார்த்தேன்னா. அவர் துல்லிய யோகிதாங்கிறார். அது சமுச்சய அலங்காரம் இஸ் பெட்டர் என்று கேட்டா. அவர் சொல்றது என்னன்னா, ஞான ரூப கிரியாயாம் இதிகாசாதீனாம் பதார்த்தானாம் சம்பந்தேன துல்லிய யோகிதா அலங்காரஹாங்கிறார். அப்ப எல்லாமே பிரகிருதம், ஆகையினால அந்த இதிகாசம் ஜானந்தி புராணம் ஜானந்தி தர்ம பிரவச்சனானி ஜானந்திங்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அந்த கிரியா அன்வயித்வம் இருக்கிறதுனால அவர் துல்லிய யோகிதாங்கிறார் அந்த இடத்துல இல்லையா. சங்குஜந்தி சரோஜானி ஸ்வைரிணி வதனானிச்சங்கிறச்சு எல்லாமே பட் கான்டெக்ஸ்ட் தானே. அது ரெண்டுமே வந்து கர்த்தாவா இருக்கு இல்லையா, ரெண்டு கர்த்தா வேணும் இல்லையா கரெக்ட். துல்லிய. அதனால கிரியா அன்வையா கர்த்தா இருந்ததுன்னால் துல்லிய யோகிதான்னு எடுத்துக்கிறோமா, அப்படி இருந்தா அது துல்லிய யோகிதா. அப்போ கர்மாவா இருக்கிறச்சே மற்ற கரணங்கள்ல வர்றச்சே அதை வேணா சமுச்சய அலங்காரம்னு சொல்றது பெட்டர். அப்படிதான் கொலையானந்தத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கிறோம். சரி, சுமந்திர ஸ்னேகாசம் பரிஷ்யந்தே வீரதர்மம் திஷ்டியாகதம் தசரதஸ்ய புத்திரம் பிரதிஷ்டாம். திஷ்டியா தசரதஸ்ய குலம் பிரதிஷ்டாம் கதம். தசரதனுடைய குலத்திற்கு ஒரு பிரதிஷ்டா அப்படின்னா மேன்மையை அடைஞ்சுடுத்து இப்போ நிலை பெற்று இருக்கு இப்போ தசரதருடைய குலம்.
அப்படிங்க. அதுக்கு வந்து ஜாதஸ்ய தே பிதுஹு அபி இந்திரஜிதஹ நிஹந்துஹு வத்சஸ்ய வத்ச கதி தினானி அமூனி. நீ பிறந்து எவ்வளவு நாளாகுது? இந்திரஜித்த கொன்ன வத்ச குழந்த இந்திரஜிதோஹோ நிகந்துஹு இந்திரஜித்த கொன்ன அந்த குழந்த தே பிதுஹு உன்னுடைய தந்தை அவர் பிறந்து அமுனி கதி தினானி. லக்ஷ்மணன் பிறந்தே என்ன எவ்வளவு பெரிய நாளாச்சு, அவனுடைய குழந்தை நீ வந்து இன்னைக்கு வீர தர்மத்தை பத்தி பேசுறன்னா எனக்கு வந்து போரும்போ எனக்கு நிம்மதியா இருக்குங்கிறார் சுமந்திரர். முதல்ல எல்லாமே ஷஷ்டியில் இருக்கிறது அத்தனையும் லக்ஷ்மணனுக்கு போகிறது அட்ஜெக்டிவா. ஸோ ஹே வத்ச ஜாதஸ்ய பிறந் சாரி இந்திரஜித்தோஹோ நிகந்துஹு இந்திரஜித்தை கொன்ற தே பிதுஹு உன்னுடைய தந்தை அதே சமயத்தில் குழந்தை வத்சஸ்ய தே பிதுஹு ஜாதஸ்ய உன்னுடைய தந்தையாக ஆன சாரி உன்னுடைய தந்தையினுடைய பிறப்பிற்கு ஜாதஸ்ய அமூனி கதி தினானி இப்பொழுது எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்னா. இதெல்லாம் வந்து ஒரு காக்குவா சொல்லணும்னு பேர், அதாவது ஒரு இன்டர்னேஷனோட சொல்லணும். அமூனி கதி தினானி அப்படின்னா இப்போ எவ்வளவு நாள்னு க்வெஸ்சன் கேட்கல, இட் இஸ் ரெட்டாரிக் ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு நாளாச்சு பெருசா, ரொம்ப நாள் ஆகல. தஸ்யா அபத்தியம் தஸ்யாபி அபத்தியம் வீர தர்மம் அனுதிஷ்டதி. அந்த லக்ஷ்மணன் குழந்தாமா, அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தையான்னு எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. தஸ்ய அபத்தியம் அப்பி அவனுடைய குழந்தையும் வீர தர்மம் வீரர்களுக்குண்டான தர்மத்தை அனுதிஷ்டத்தை கடைபிடிக்கிறான். திஷ்டியா நல்ல வேளை தசரதருடைய குலமானது மென்மையை அடைஞ்சிருத்து இப்ப நிலை பெற்று இருக்கு. பிரதிஷ்டாம் ஆகதம் ஜாதஸ்ய தே பிதுஹு அபி இந்திரஜிதோஹோ நிகந்துஹு வத்சஸ்ய வத்ச கதினாம தினானி அமுனி. வயசானவளுக்கெல்லாம் ஒரு இதுதானே எப்போ எவ்வளோ நாளாச்சு உனக்கும் ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்கறது இஸ் அ வெரி நேச்சுரல் டெண்டன்சியில், அதுவும் அந்த அந்த குலத்தோட இத்தனை வருஷமா இத்தனை காலமா அசோசியேட் ஆன ஒரு பர்சன் சுமந்திரர். ரைட், ராமனை குழந்தையா பார்த்தவர், லக்ஷ்மணனை குழந்தையா பார்த்தவர், அதுலேருந்து இன்னைக்கு வந்து அவளுடைய குழந்தை ரெண்டு பேரும் நின்று சண்டை போடுறான்னு அது எவ்வளோ ஒரு ப்ரைட்ஃபுல் மொமெண்ட் அது. பக்சஸ் அந்த தினானி அமுனி கதினாமன்னு சொல்றச்சு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு சொல்றச்ச அன்னியிலேருந்துன்னு சொல்றச்சு அந்த சஷ்டி விபக்தி போடணுமா? ஜாதஸ்ய ஜாதஸ்ய கியந்தி தினானி கியந்தி வாசராக இல்லையா? சாமா அந்த அந்த நாள் பிறந்த அவனுக்கு எத்தனை நாட்கள். இங்க வந்து சதி போட்டிருக்கார், உற்பத்திய சதகான்னு போட்டிருக்கார். பிறந்தவனான அவனுக்கு எத்தனை நாள் ஆகிவிட்டனங்கிற மாதிரி எடுத்துக்கிற. இத வந்து இந்த சஷ்டியா எடுத்துக்காது, அனாதர வேண்டாம். பட் உற்பத்திய பிறந்தவனாக இருந்த அந்த லக்ஷ்மணனுக்கு எத்தனை நாள் ஆயிடுத்து, பிறந்து எத்தனை நாள் ஆச்சுங்கிற மாதிரி. சோ தமிழ்ல அழகா வந்துருச்சு சொல்லிட்டேன், நீ கேக்குற கேள்விக்கு எனக்கு வந்து இல்ல இல்ல நான் இப்ப ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா எப்படி, அதுக்குதான் கேக்குறேன். அதாவது ஹவு மெனி டேஸ் ஆஃப் பர்த்ங்கிற மாதிரி, இது ஆஃப்டர் பர்த்ங்கிறதுக்கு பதிலா இப்படி சொல்லலாம், இப்படிதான் சொல்லணும். அதை அதை வந்து இல்லைன்னா ஜாதாத்து கதி தினானி கதானின்னு கேட்கறதா? ஜாதஸ்ய கதி தினானி தான் உபயோகம் சம்ஸ்கிருதத்துல. பிறந்ததிலிருந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டனங்கிற மாதிரி சொல்றது இல்ல. ஆரம்பிய போட்டோம்னா பஞ்சமி போடலாம், ஜன்மாத ஆரம்பிய கதி கதி தினானி அப்ப சொல்லலாம். ஜாதஸ்ய கதி தினானி தான் சிக்ஸ்த். எனக்கு யூசேஜ் தான் கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா எனக்கு வந்து யூசேஜ் தான் தெரியும், எனக்கு வியாக்கரணம் அதுல கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. ஜாதஸ்ய தே பிதுரபி இந்திரஜிதோ நிகந்துஹு வத்சஸ்ய வத்ச கதி தினானி கதி நாம தினான்யமூனி தஸ்யாபத்தியம் தஸ்யாபி அபத்தியம் அனுதிஷ்டதி வீர தர்மம் திஷ்டியாகதம் தசரதஸ்ய குலம் பிரதிஷ்டாம். இந்த இடத்துல காவியலிங்கம்
சொல்றார். அத்ர வாக்கியார்த்த ஹேதுகம் காவ்யலிங்கம் அப்படின்னா தசரதனுடைய குலமானது இப்போ ஒரு மகாத்மியம் மேன்மையை அடைஞ்சுடுத்து அப்படிங்கறச்சு இட் எக்ஸ்பெக்ட்ஸ். இப்போ மேன்மை அடைஞ்சிடுத்துன்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ லக்ஷ்மணனை சொல்லி லக்ஷ்மணனுடைய புள்ள வந்து வீர தர்மத்தை இது பண்றான்னா வழி வழியாக அந்த தசரதனுடைய குலத்துக்கு அனுகூல அனுகுணமா அனுரூபமா இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் வழி வழியா வந்திருக்கு, அதனுடைய ஒரு தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் தெரியறது இங்க. இப்ப இந்த காவியலிங்கத்தை வந்து இந்த சமர்த்தியமா இருக்கிற அர்த்தம் எது இருக்கோ, ஒரு சமர்த்தனியமா இருக்கிற அர்த்தம், இந்த தசரதசிய குல பிரதிஷ்டா அவர் சொல்றாரு, அது வந்து பிரஸ்துதமா தான் இருக்கணும் இல்லையா? இட் கேனாட் பி சம் ரேண்டம் ஸ்டேட்மெண்ட். ராஜாவோட குலம் வந்து அவருடைய பிள்ளைகளால் தான் காப்பாற்றப்படுறதுன்னு ஜென்ரலா சொல்லிட்டாருன்னா அது இல்ல இல்ல, இதுல இதுல வந்து அர்த்தாந்திர நியாசம் எப்போ வரும்னா உனக்கு வந்து ரகுணாம் அயமேவ ஸ்திதிஹி கலு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு வச்சுக்கோ, அங்க அர்த்தாந்திர நியாசம் மாதிரி வரும் அது. பொதுவா ஜனங்களுக்கு, பொதுவா ரகுவம்சத்துல பிறந்தவாளுக்கு இப்படிதானே ஒரு விவகாரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அங்க உனக்கு அர்த்தாந்திர நியாசம் வரும். உடனே என்ன தசரதருடைய குலம் வந்து பிரதிஷ்டாம் கதாம் ஆகதம் அப்படிங்கிறளே அப்ரதிஷ்டே ரகுஜேஷ்டே, ரகு குலத்தினுடைய பெரியவர் யாரு? ராமன். ராமன் வந்து ஒரு 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 பிடிப்பில்லாத இருக்கிற போது அப்ரதிஷ்டே அப்படின்னா அவர் வந்து ஒரு சந்தான ரஹிதம்ங்கிறத இங்க குறிக்கிறார், இண்டிகேட் பண்றார். அப்ரதிஷ்டேன நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் யாரு? ராமன். அந்த நிலை பெற்று இல்லாமல்னா அந்த ஒரு என்ன புத்திரன் வழியாக அந்த குலம் வந்து ஒரு மேன்மையை அடையிறதுங்கிறச்சு அந்த ராமனுக்கு அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறச்சே நகா குலசிய கா பிரதிஷ்டா, எங்க குலத்துக்கு வந்து என்ன அப்புறம் பெரிய மேன்மைங்கிற நீ இல்ல நிலைபெற்று இருக்குங்கிற ரெண்டு விதமாவும் அர்த்தம் சொல்லலாம். அந்த பிரதிஷ்டாங்கிறதுக்கு எஸ்டாப்ளிஷ்டுன்னு ரொம்ப சுலபமா இங்கிலீஷ்ல வந்து மீனிங் சொல்லிடலாம், பட் அந்த எஸ்டாப்ளிஷ்டை விட அந்த நிலை பெற்று இருக்கிற ஒரு ஸ்திரமா இருக்கு அப்படின்னா ஸ்திரமா இருக்கிறதுக்கு தான் ஒரு மேன்மைங்கிறது ஏற்படும். அதனாலதான் ரெண்டு வார்த்தையும் நான் சினானிமஸா யூஸ் பண்றேன் பிரதிஷ்டாங்கிறதுக்கு. ஸோ நகா குலசிய நம்ம குலத்துக்கு வந்து என்ன ஒரு பிரதிஷ்டா அதை பத்தி பேச முடியுமா? ஏன்னா ராமனுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை இருக்கே, இது துக்கேன இந்த துக்கத்தினால மத்த மூணு பேரும் தவிச்சுட்டு இருக்கா இல்லையா? ராமனோட துக்கத்தை பார்த்துட்டு நகா எங்களுடைய திரயஹா அபரே பிதரஹா, மூணு மற்ற தந்தைகளும் துக்கேன தப்பியந்தே, கஷ்டத்தோடு அவளும் தவிச்சுட்டு இருக்கா இல்லையா? இதை கேட்டுட்டு சடார்னு அந்த அந்த கருணரசத்தை அப்படி கொண்டு வந்தார் பார். எல்லாம் ஆலம்பன விபாவம் அங்க எல்லாமே உனக்கு வந்து தெரியுறது இந்த இடத்துல. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹி ஜஸ் பிராட் இட். அந்த புத்திரன் இல்லைங்கிறதுனால பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து சந்தோஷமா இல்லை. அவளுக்கு குழந்தைகள் இருந்த பொழுதிலும் ராமனுக்கு இல்லையேன்னு நினைச்சுட்டு அவ வந்து வருத்தப்பட்டுருந்தான். அதுதான் அங்கிரசம். உடனே அங்க வந்து காமிச்சுடுவார் எப்பவுமே வந்து அந்த அங்கரசமான வீரத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது, அங்கங்க அந்த கருணரசத்தை கொண்டு வரணும். ரைட். ஸோ அப்ரதிஷ்டே ரகுஜேஷ்டே கா பிரதிஷ்டா குலசியனஹா இது துக்கேன தப்பியந்தே த்ரயோன பிதரோ அபரே. ஒரு இடத்துலயுமாவது எனக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இந்த அஞ்சு ஆக்ட் பார்த்ததுல அந்த ரசத்தினுடைய ஒரு பிரக்ரம பங்கம்ங்கிறது ஏற்படவே இல்லைன்னு நினைக்கும் எந்த விதத்துலயுமே. His goal is to keep that Vipralamba Shringaram or Karuna melongi irukkanum adha vandu kaamichin irukkanum. Sumantra aha hidayavarma dharananyeva chandraketor vachanani, chandraketu unudaiya vaarthaigal romba hridayatha vandu hridayathukku romba kodumaya irukkakoodiya vishayangal, hridaya marma ஹிருதயத்தினுடைய உட்பகுதி ஒரு மர்மஸ்தானங்களை தாரணன வெட்டுவதுன்னு அர்த்தம். அது அப்படியே வெட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெட்டுறதுங்கிறச்சு அதிசயமான ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. லவஹா அந்த விஷயக்கிருதோ ரசக்கிரமோ வர்த்ததே.
படி. திதேந்தானந்தம் யதா வ்ரஜதி. இந்தௌ ஆனந்தம் வ்ரஜதி. ஓகே. யதா இந்தௌ ஆனந்தம் வ்ரஜதி சமுகோடே குமுதினி தசைவ அஸ்மி திருஷ்டிமர்ம திருஷ்டிஹ மம கலஹகாமஸ்புனரயம் டனத்கார குரூர க்வனித குணகுஞ்ச குருதனுஹ ஹிருத பிரேமா பஹு பாஹுஹ விகச விக்கராலோலித வனரசஹ. உல்பணரசா, உல்பணனா உத்தத்தான்னு அர்த்தம். அதாவது மிஸ்ரீகிருத்தா ரசக்கிரமஹா வர்த்ததே, என்னுடைய ரசக்கிரமம் அதாவது நான் அனுபவிக்கக்கூடிய பாவம் இருக்கே அது வந்து மிஸ்ரீகிருத்தம். அப்படியே ஒரு கலந்து கட்டி அடிக்கிறது என் மனசில். இப்போ இவனை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு அப்படியே சந்திரனை பார்த்த உடனே ஒரு இது குமுத புஷ்பத்துக்கு அல்லிப்பூக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த சந்திரகேதுவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷங்கிறது மனசில் இருக்கு. அதே சமயத்தில் என் கை இருக்கு பாரு, அது என்னமோ இட் சீம்ஸ் டு ஆக்ட் இண்டிபெண்ட் ஆஃப் மை மைண்டுங்கிறது. அந்த கையானது எப்படி இருக்குன்னா கலகாமஹா புனரயம்மா, இது எது சண்டைக்கு துடிச்சுட்டு இருக்கான் அந்த கை. ஆனால் யதா இந்தௌ சமுபோடே, இந்து சந்திரனானது சமுபோடே உதயமான சமயத்தில் குமுதினி அல்லிப்பூவானது ஆனந்தம் விரஜதி சந்தோஷத்தை அடைகிறதோ ததா அவ்வாறே அஸ்மின்னு மம திருஷ்டிஹி இவனிடத்தில் இந்த சந்திரகேதுவினிடத்தில் மம திருஷ்டிஹி என்னுடைய கண்ணானது ஆனந்தம் விரஜதி. ஸோ யதா எவ்வாறு இந்தௌ சந்திரன் சமுபாடே உதிதே சதி உதயமான பொழுது குமுதினி அந்த அல்லிப்பூ எப்படி இருக்குமோ அதே போல் ததா ஆனந்தம் விரஜதி எது அஸ்மின் மம திருஷ்டிஹி ஆனந்தம் விரஜதி இவனிடத்தில் என்னுடைய இவனிடத்தில் என்னுடைய திருஷ்டிகி கண்ணானது ஆனந்தம் ரஜதி அப்படியே ஒரு பிரகாசமா ஆறுது, ஆனந்தத்தை அடையிறது. ரைட். அடுத்த லைன்ல வந்து இந்த இந்த பிரதமா பக்தியில இருக்கிறது எல்லாமே பாஹுக்கு போறது. ரைட். அயம் பாஹு கலகாமஹா பவதி, என்னுடைய இந்த கை இருக்கே அது வந்து கலகத்தை ஆசைப்படுறது, அப்படியே சண்டை போடணும்னு துடிச்சுன்னு இருக்கு என்னுடைய கை. அந்த கை மேலும் எப்படி இருக்குன்னா ரணத்கார குரூர குவணித குண குஞ்சத் குரு தனுர் திருத பிரேமா, ஒரு வேர்டு அதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். திருத பிரேமா எதுல ஆசையா இருக்குன்னா தனுஷ் கையில இருக்கக்கூடிய குரு தனுஹும், இந்த பெரிய ஒரு மகத்தான ஒரு தனுஷ் இருக்கே வில்லு இருக்கே அந்த வில்லுல ஒரு திருத பிரேமா ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆசை எதற்கு இந்த கைக்கு. ஸோ கையினால் அந்த த வில்லில் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த குரு தனுஷ் எப்படி இருக்குன்னா ரணக்கார குரூர குவணித குண குஞ்சது, அதனுடைய நான் கயிற்றுனால சத்தம் போட்டுருக்கு. அந்த நான் கயிற்றுக்கு எப்படி ஒரு சத்தம் இருக்குன்னா ரணக்கார குரூர, அதனுடைய ரணத்கார அந்த ரணத்கார ரணத்துங்கிற சப்தத்தை கொண்டு குரூர பயங்கரமா எப்படி இருக்குமோ அதுபோல குவணித சப்தத்தை செய்கின்ற குணகா நான், அந்த நானுனால குஞ்சது குருதனு சத்தமிடுகின்ற அந்த வில்லு. ஸோ நான் கயிற்றுனுடைய சத்தத்தினால வில்லிலேருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட வில்லு தான், வில்லுல தான் என் கைக்கு ஆசை. போருமா? ஐ ஐஎம் நாட் இன் கன்கார்டன்ஸ் வித் மை ஹேண்டுங்கிற ஆத்மா வேற சரீரம் வேறன்னு பாக்குற இடம் அப்படிதான் எனக்கு தோன்றது. என் கை வந்து என் சொன்னத்தை கேட்க மாட்டேங்கிறது, அது எப்படி இருக்கு பாஹு. மேலும் விகச்ச விகரால உல்பண ரசா, அப்படியே வீர ரசம் வந்து தெளும்பின் இருக்கு. உல்பணங்கிறச்ச உத்தத்தம்னு அர்த்தம், மேலோங்கி இருக்கிறது என்னது ரசம், ஒரு வீர ரசம். அந்த வீர ரசம் கொண்டது, அதே போல அந்த வீர ரசம் எப்படி இருக்குன்னா விகச்ச விகரால, விகச்சன பெருத்த விகரால பயங்கரமான. ஆக்சுவலி இங்க விரணமுகன்னு ஒரு ரீடிங் இருக்கு. அந்த பாஹு வந்து கைக்கு வந்து விரணமுகா விகச்ச விகரால பயங்க பெருசா இருக்கக்கூடிய ஏராள விகரால பயங்கரமான
வ்ரணமுக அப்படிங்கிறது தழும்பு, வீர தழும்புகள் கொண்ட அந்த கை. ஏன்னா அந்த நான் கயிற்று வச்சு இழுக்க இழுக்க அந்த ஜியாவனுடைய ஒரு ஒரு கிணம் அப்படின்பா, தோள்பட்டையிலையும் இருக்கு கையிலையும் இருக்கும் அந்த நான் கயிற்றினுடைய ஒரு ஒரு புண்ணு தழும்பு. அந்த தழும்பை கொண்டதாக இருக்கு இந்த பாஹு அப்படின்னு ஒரு ரீடிங். இன்னொரு ரீடிங் என்னன்னா, விகச்ச விகரால உல்பண ரசகா, அங்க விகச்ச மேலோங்கி மலர்ந்து ஸ்புட்டமாக இருக்கக்கூடிய நன்றாக தெரிகின்ற விகரால பயங்கரமான உல்பண ரசகா தளச்சு இருக்கக்கூடிய ஒரு வீரரசம். ரௌத்ரம்னு வேண்டாம், இந்த இடத்துல வீரரசம்னு எடுத்துட்டா அழகா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாதத்துல இருக்கிற அந்த சிங்கார ரசத்துக்கும் ரெண்டாவது பாதத்துல இருக்கக்கூடிய வீரரசத்துக்கும் ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் இருக்கு இந்த இடத்துல. அதனால விஷமாலங்காரம்ங்கிறார். வீரரசம் வர்ற இடத்துல ஒரு சிங்கார ரசமும் இருக்கிறதுனால அந்த ரெண்டுத்தினுடைய மேலனம்ங்கிறதுனால்தான் மிஸ்ரீகிருத்த ரசகாங்கிற அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்லோகம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு லைன்லையும் பார்த்தோம்னா வெரி லெஸ் ஆஃப் த ட எதுவுமே உபயோகப்படுத்தலை. அதனால ஸ்ருங்கார ரசத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் ரீதியையும் யூஸ் பண்ணியிருக்கார். லெஸ்ஸாக சமாசம், லெஸ்ஸர் சமாசங்கள் இருக்கிறதுனால அந்த அந்த வைதர்பி ரீதிக்கு ஒரு உகந்ததாக இருக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன். அடுத்த ரெண்டு லைன் பார்த்தோம்னா இது ஓஜஸ் காந்தி பெரிய சமாசங்கள் கொண்டு ஒரு கௌடி ரீதியை எடுத்துட்டு இருக்காரு, அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டுத்தினுடைய ஒரு மிக்சரும் ஒரே ஸ்லோகத்துல கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஒரு எக்ஸ்பர்டிஸ் தானே. யதேந்தௌ ஆனந்தம் விரஜதி சமுபோடே குமுதினி ததைவாஸ்மின் திருஷ்டிஹி மம கலக காமஹா புனரயம் ரணத்கார க்ரூர குணித குணகுஞ்சத் குருதனு திருத பிரேமா பாகுர் விகச்ச விகரால உல்பண ரசஹ. சந்திரகேது ஆகரணம் ரூபயன் ஆர்ய சாவித்ரஹா சந்திரகேது அபிவாதயத். சாவித்ரஹா சவித்ருகுலம், சவிதா தேவதாங்கிறச்சு சூரிய குலத்துல பிறந்த சந்திரகேதுவானவன் உனக்கு நமஸ்காரம் பண்றான்னு சுமந்திரருக்கு நமஸ்காரம் பண்றார். சுமந்திரஹா அதிகம் புண்ணியமூர்த்தி குகுத்தத்யேவ தே மஹா ஸ்ரேயசே சாஸ்வதோ தேவோ வராஹ பரிகல்பதாம். உனக்கு ஒரு புண்ணியமான ஊர்ஜஸ்வின பலம், அந்த பலம் மகஹா தேஜகா எல்லாமே உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றார் சுமந்திரர். சாஸ்வதஹா தேவஹா வராஹா, ஆதிவராகன்னு பேரு. சாஸ்வதஹாங்கிறச்சு சஸ்வத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் சாஸ்வதஹா சனாதனஹ. ஸோ எப்பொழுதும் இருக்கக்கூடிய எட்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த தேவஹா வராஹா வராகமூர்த்தியான பகவான் விஷ்ணுவும் தே உனக்கு ஸ்ரேயசே. ஸோ தே ஸ்ரேயசே காகுத்ஸ்தஸ்ய இவ அஜிதம் புண்ணியம் ஊர்ஜஸ்வி மகஹா பரிகல்பதாம். உனக்கு வந்து ஒரு புண்ணியமான பலம், பலத்துடன் கூடின ஊர்ஜஸ்வி மகஹா ஒரு தேஜஸ் ஆனது வராஹா கல்பதாம், அந்த ஒரு தேஜஸை பராக்கிரமத்தை வராகமூர்த்தியான விஷ்ணு உனக்கு கொடுக்கட்டும் பரிகல்பதாம். ஐ ஹாவ் அ ஃபீலிங் அந்த வராகமூர்த்தியை இங்கே சொல்றதே வந்து பூமியை காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவர் அந்த விஷ்ணு. அதனால விஷ்ணு எவ்வாறு அந்த பூமியை காப்பாத்தினாரோ அந்த ஒரு பராக்கிரமம் உனக்கு அவர் தான் தர முடியும். ஏன்னா இந்த அஸ்வமேத யாக குதிரையை அவன் பிடிச்சின்னு இருக்கான். அந்த அஸ்வமேத யாக குதிரையினுடைய பர்பஸே வந்து பூமியை தன்வசப்படுத்துறதுங்கிறது தானே. அப்போ வராகமூர்த்தியை விட வேற யாரு இவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ சாஸ்வதா தேவஹா வராஹா தே உனக்கு தவ ஸ்ரேயசே நன்மைக்காக இருக்கட்டும், நன்மைக்காக உன்னுடைய மேன்மைக்காக உன்னுடைய மங்களத்திற்காக யாரை போல ஒரு பராக்கிரமத்தை கொடுக்கணும்னா காகுத்ஸ்தஸ்ய இவ. ககுத்ஸ்தகாங்கிறது காகுத்ஸ்தகா இல்லை, ககுத்ஸ்தகா. ஸோ ககுத்ஸ்தகாங்கிறது முன்னாடி ஒரு ராஜா இருந்தான். ககுதி ஸ்தித்வா அவன் வந்து இந்திரனோட சண்டை போட்டான். இக்ஷ்வாக்கு புரஞ்சயஹான்னு பேர் அந்த ராஜாக்கு. அந்த புரஞ்சயங்கிற ராஜா வந்து ஒரு மாடனுடைய எருதனுடைய வேஷம் எடுத்துட்டான்.
அந்த இல்ல இல்ல அப்புறம் பாதி ஆசனத்தை கொடுத்தான் இல்லையா? ஆமா, அர்த்தாசனம் கொடுத்தான். சோ இந்திரன் வந்து ஒரு எருதா மாறி எருதனுடைய வேஷத்தை எடுத்துட்டு அந்த எருதனுடைய திமிலுக்கு தான் கக்குத்துன்னு பேரு. அந்த திமில் மேல இக்ஷ்வாகு ராஜாவான புரஞ்சயன் நின்னுண்டு சண்டை போட்டான், அசுரர்களை ஜெயிச்சான். அதனால அந்த ராஜாவுக்கு வந்து புரஞ்சயனுக்கு வந்து ககுத்ஸ்தகான்னு பேரு. அந்த ககுத்ஸ்தவனுடைய வம்சத்துல பிறந்தவனுங்கிறதுனால அத்தனை பேருக்குமே ககுத்ஸ்தகான்னு பேரு. ராமனுக்கு வந்து பல இடங்கள்ல சொல்வா, ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு எல்லாருக்கும் சொல்றா அந்த வேர்டு. இங்க வந்து ககுத்ஸ்தங்கிற ராஜா எப்படி ஒரு பராக்கிரமத்தோட சண்டை போட்டு இந்திர அர்தாசனம் அடையிற அளவுக்கு அவன் வந்து ஒரு பராக்கிரமத்தை காண்பிச்சானோ, அந்த மாதிரி ஒரு பராக்கிரமத்தை வராகமூர்த்தியானவர் உனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாடுறார். எதற்காக கொடுக்கட்டும்னா, ஸ்ரேயசே, உனக்கு ஒரு நன்மை உண்டாகணுங்கிறதுக்காக. அஜிதம் புண்ணியம் ஊர்ஜஸ்வி ககுத்ஸ்தஸ்ய இவ தே மகா ஸ்ரேயசே சாஸ்வதோ தேவா வராக பரிகல்பதாம். இன்னொரு ஒரு ஸ்லோகமும் சொல்றார், குல தேவதைகள் எல்லாரும் உனக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம். இதையும் படிச்சிருக்கோம், இதோட நிறுத்திக்கலாம். தேவஸ்வான் சவிதா ஜினோது சமரே கோத்ரஸ்ய யஸ்தே பிதா துவாம் மைத்ராவர்ணோ அபிநந்தது குருஹு யஸ்தே குருணாமபி ஐந்திரா வைஷ்ணவம் அக்னி மாருதமதோ சோபர் சோபர்ண மோஜோஸ்து தே தேயாத் ஏவ தே ராமலக்ஷ்மண தனுர்யா கோஷமந்திரோ ஜெயம். தேவஹா சவிதா துவாம் சமரே தினோது, தேவஹா சவிதா தேவஹா சூரிய தேவன் இருக்காரே, அவர் சமரே யுத்தத்தில் துவாம் உனக்கு சந்திரகேதுவுக்கு சந்திரகேதுவை தினோது இது சந்தோஷப்படுத்தட்டும். ஏன்னா அதாவது உனக்கு அந்த பராக்கிரமத்தை கொடுக்கட்டும் அந்த சண்டேலன்னு அர்த்தம். யஹா தே கோத்ரஸ்ய பிதா, உன்னுடைய கோத்திரத்திற்கு யாரு தந்தையாக இருக்காரோ, பிதானா வந்து வம்ச உற்பத்திக்கு வம்ச பிரவர்த்தகராக யார் இருக்காரோ, வம்ச உற்பத்திக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த சவிதா தேவதா சூரிய சூரியன் சமரே யுத்தத்தில் தினோத்து உன்னை பிரீத்தி பண்ணட்டும். மைத்ரா வருணஹா துவாம் அபிநந்ததூ, மைத்ரா வருணஹா இவர் யஹா குருணாமபி குருஹு, எந்த ஊரு வசிஷ்டர், மைத்ரா வருணஹாங்கிறது வசிஷ்டர். ஸோ வசிஷ்டரானவர் குருணாமபி குருஹு, உனக்கு குருவாக பெரியோர்களாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா குரு அப்படின்னு சொல்லி ஒன்னால பூஜிக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்கு யாரு குருவா இருக்காரோ, யாரு ஆச்சாரியனாக இருக்காரோ, அப்பேற்பட்ட மைத்ரா வருணஹா வசிஷ்டர் துவாம் அபிநந்ததூ, உன்னை வந்து அப்படியே ஒசர்த்தியாக பேசட்டும், பிரேஸ் பண்ணட்டும். துவாம் அபிநந்ததூ அதஹா ஐந்திராவருண ஐந்திராவருணம் சாரி ஐந்திரா வைஷ்ணவம்னு இருக்குல்ல, ஐந்திரம் வைஷ்ணவம்னு இன்னொரு ரீடிங் இருக்கு, ஐந்திரா வைஷ்ணவம் அக்னிம் எனக்கே கண்ணு ஐந்திரா வைஷ்ணவம் இந்திரஸ்ட விஷ்ணுஸ்ட ஐந்திரா இந்திரா விஷ்ணு. ஸோ ஐந்திரா வைஷ்ணவம்ங்கிறது இந்திர சம்பந்தமான விஷ்ணு சம்பந்தமான அக்னி சம்பந்தமான மருத் சம்பந்தமான சௌபர்ணம் அப்படின்னா சுபர்ண கருடன் கருடன் சம்பந்தமான என்ன ஒரு ஓஜஸ் ஒரு ஒரு பிரகாசம் ஒரு பராக்கிரமம் இருக்கோ அது உனக்கு இருக்கட்டும் இல்லையா. இந்த இடத்துல எல்லாம் அந்த நிதர்சன அலங்காரம் மாதிரி வருது. ஸோ ஐந்திர அப்படிங்கிறச்சு ஐந்திரம் ஓஜா வைஷ்ணவம் ஓஜா அக்னிம் ஓஜா மாருதம் ஓஜா சௌபர்ணம் ஓஜா எல்லாமே அந்த ஓஜஸுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. இவாளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பராக்கிரமமானது தே அஸ்து உனக்கு இருக்கட்டும். தேயாதேவச்ச ராம லக்ஷ்மண தனுர் ஜியாகோஷ மந்த்ரோ ஜெயம், ராம லக்ஷ்மணர்களுடைய ஒரு வில்லுனுடைய நான்கயிற்றுனுடைய சத்தம் இருக்கே அதுதான் உனக்கு மந்திரம், அந்த மந்திரமானது உனக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். ராமலக்ஷ்மணாவளோட வில்லுங்கிற நான்கயிற்று அதாவது அவளுடைய ஒரு நான்கயிற்று சத்தமானது உனக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கட்டும், அது வந்து உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும், அது உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்
அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். வரதாது புரியுறதா? தேவஸ்துவாம் சவிதா தினோத்து சமரே கோத்திரஸ்ய யஸ்தே பிதா. எந்த உன்னுடைய கோத்திரத்திற்கு யார் பிதா பிரவர்த்தகரோ அந்த சூரியனானவன் உனக்கு உன்னை பிரீத்தி பண்ணட்டும், உனக்கு சந்தோஷம் பண்ணட்டும். உன்னை துவாம் உன்னை மைத்ராவர்மஹா அபிநந்ததூ, வசிஷ்டர் வந்து இது பண்ணட்டும், பிரசம்ச பண்ணட்டும். மைத்ராவர்மஹாங்கிறது என்னமா வார்த்தை தெரியல, பட் சப்த கல்ப திருமத்துல பாக்கறச்சு அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. வசிஷ்டர், அகஸ்தியர், வால்மீகி போட்டுட்டு இந்த லைன் கோட் பண்ணிருக்காங்க உத்தரராம சரித்திரத்துல, வசிஷ்டர்ன்ற அர்த்தத்துல. ஓகே, யோசிச்சு பார்த்தேன். மித்ரா வருணஹான்னு ஏதாவது வருணனுக்கு போறதாங்கிறதுக்கு ஒரு புராண கதை பெருசா போட்டிருந்தான், படிக்கல. மித்ர வருணயோகோ ஆபத்தியம்னு போட்டிருக்காரு பகவான் வசிஷ்டஹான்னு சொல்லி. மித்ரன சூரியன்ல, அகைன் சூரியனுக்கும் வருணனுடைய பிள்ளையாவும் இருக்கு, அந்த அந்த குலத்துல பிறந்தவருங்கிற மாதிரி யாருதா தெரியல. சரி, மைத்ரா வருணஹா வசிஷ்டர், வசிஷ்டரானவர் தே உன்னுடைய குருணாம் அபி குருஹூ, குரு பெரியோர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டரானவர் துவாம் அபிநந்ததூ, உன்னை பிரசம்சப்படுத்தட்டும். ஐந்திரா வைஷ்ணவம் இந்திரன் சம்பந்தமான விஷ்ணு சம்பந்தமானதும், அக்னி மாருதம் அக்னி சம்பந்த வாயு சம்பந்தமானதும், சௌபர்ணம் கருட சம்பந்தமான ஓஜகா பராக்கிரமமானது தே அஸ்து, உனக்கு இருக்கட்டும். தேயாதேவ ராம லக்ஷ்மண தனுர் ஜியா கோஷ மந்திரா ஜயம் தேயாது. ராமன் லக்ஷ்மணன் இவாளுடைய வில்லினுடைய நான்கயிற்றின் சத்தமானது, சத்தம்ங்கிற ஒரு மந்திரம் இருக்கே அது, அதுதான் ரூபகம் அங்க, அது உனக்கு ஒரு சந்தோஷம், இது ஜெயத்தை கொடுக்கணும். நிதர்சனா அண்ட் ரூபகம் ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்க. தனித்தனியா நிக்கிறதுனால உனக்கு சம்சிருஷ்டி அலங்காரம், ஏன்னா இந்த ஐந்திரா வருணம் வைஷ்ணவம் ஆக்னி மாருதம் சௌபர்ண மோஜகாங்கிற இடத்துல நிதர்சனா வந்துடுறது. இங்க ராம லக்ஷ்மண ஜியாகோஷ மந்திரஹாங்கிற இடத்துல ரூபகம். இட் இஸ் இன்டர் நாட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், அதனால சம்சிருஷ்டி. நிதர்சனா வந்து இங்க வந்து அந்த தசையை இது தரிக்கிறதுங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, சோ அதனுடைய பராக்கிரமம் உனக்கு இருக்கட்டும், அது நடக்க முடியாது. இன்னும் ஒரு அனதர் டெஃபினேஷன் ஆஃப் நிதர்சனா என்னன்னா, அசம்பவத் வஸ்து சம்பந்தம் சம்பவம் சம்பந்தங்கிறது ஒரு நிதர்சனா டைப். நடக்க முடியாத விஷயமானது இங்க நடக்கிற மாதிரி ஒரு சம்பந்தத்தோட காமிச்சிருந்ததுன்னா அது, அந்த இந்திரனுக்கு உண்டான ஒரு பராக்கிரமம் இந்த சந்திரகேதுட்டே இருக்க முடியாது, ஆனா இருக்கட்டும்னு சொல்றாரு இங்க. அதனால அங்க நிதர்சன அலங்காரம், அந்த ஒரு பராக்கிரமமானது ஒன்னிடத்துல இருக்கட்டும். தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஆஃப் நிதர்சனா. நம்ம சொல்ற மாதிரி அந்த யாதாது சௌமியதா சேயம் பூர்ணேந்தோர் அகலங்கதாங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு நிதர்சனா இல்லை இது. அந்த நிதர்சனம் அந்த துவநேத்திர யுகலம் மாதிரி வருது.